அன்பான உறவுகளுக்கு நான் அபுபக்கர். கருணாநிதி அவர்களுடைய பேனா சிலையை சென்னை மெரினா கடற்கரையில் கடல்ல நிறுவுறதுக்கான முன்முயற்சிகளில் திமுக வந்து இறங்கிட்டு இருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாக நேற்றைக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம், இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க, வேணுமா வேண்டாமா அப்படின்ற கருத்து கேட்பு கூட்டம் கூட்டம் இல்லை, அது ஒரு நாடக கூட்டம், அதை வந்து திமுக வந்து நடத்திச்சு, அரசு சார்பில் நடைபெற்றுச்சு அது. அப்போ இந்த விதத்தில் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை இவங்க வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, நமக்கு சாதகமான ஆட்களை காசு கொடுத்து பேச வச்சு முடிச்சிடலாம், இல்லையா, ஒரு மனதாக முடிச்சிடலாம் அப்படின்றதான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் உள்ள நரசிம்மன் அவர்கள் வந்து புகுந்து முன்பாகவே அறிவிச்சிட்டாரு, இல்லை இந்த மாதிரி கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு அறிவிச்சு நேற்றைக்கு கூட்டத்திலையும் வந்து கலந்துக்கிட்டாரு. இந்த நிலையில் நரசிம்மன் அவர்கள் வந்து பேசியது சுற்றுச்சூழல் குறித்து தான் ஆரம்பத்தில் வந்து பேசினாங்க. அதுக்கு பிறகாக திமுக உடன்பிறப்புகள் கொந்தளிப்புக்கு பிறகாக நரசிம்மன் அவர்கள் பேசியது, அதாவது உடைச்சேரியோடு பேசியது, உடன்பிறப்புகளால் அப்படியே கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்குது. நேற்றைக்கு சமூக வலைதள முழுமைக்கு இதை வந்து பேசப்படுறோம். இந்த விதத்தில் இந்த இதனால் என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்பட போகுது, அதே போல் நரசிம்மன் அவர்கள் வந்து பேசியது எந்த விதத்தில் இவங்க வந்து தவறுன்னு சொல்கிறாங்க, உடன்பிறப்புகளில் அவருடைய வாதத்தில் எந்த குறைந்தபட்ச லாஜிக்காவது இருக்குதா, தமிழ்நாட்டு அரசுடைய கடன் சுமை இருக்கிற நிலையில் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது குறித்தெல்லாம் இந்த கடலில் வந்து பேசியிருக்கிறோம். முதலாவதாக இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு அண்ணன் சிவன் அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே எண்ணற்ற சூழலில் சார்ந்தவர்கள் பேசினாங்க, மக்கள் போராளிகள் வந்து பேசினாங்க, அவங்களையெல்லாம் கூட பேச விடாமல் திமுக குண்டர்கள் வந்து தடுத்தார்கள், கூச்சல் போட்டு கத்தினார்கள் மேடைக்கு முன்பாக, அவ்வளவு மோசமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினார்கள். வெளிப்படையாக சொல்லணும்னா ரவுடிசம் பண்ணாங்க, இதுதான் குறிப்பாக சொல்லணும்னா தொடர் முகிலன் பேசினார். முகிலன் பேசும்போது அவர் என்ன கட்சி சார்பானவரா, இதுவரைக்கும் எந்த கட்சி சார்பாக செயல்பட்டுருக்கிறாரா, அவர் சமூக ஆர்வலர், சூழலியல் ஆர்வலர். அவர் பேசும்போது அவரை பேச விடாமல் திட்டமிட்டு நிறுத்தியது திமுக குண்டர்கள் இல்லையா. இதே போல அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமே இது வேணாம் கருத்து முன்மொழிஞ்சு பேசினாரா, உளமான மீனவர்கள் இதை வேணாம்னு தான் பேசினாங்க. நீங்கள் கூட்டு வந்த பெய்டு லேபர்ஸ் ஒரு சில பேர் மீனவர்கள்ன்ற பேரில் இந்த பேருக்கு மீனவர் சங்கம் வச்சுக்கிட்டு திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய மீனவர்கள் தான் ஆதரிச்சு இதை பேசினாங்களே ஒழிய, அவங்க கூட இதனால் என்ன சுற்றுச்சூழல் பாதிப்பு வருது, சுற்றுச்சூழல் பாதிப்பா இல்லை அப்படின்றத பேசலை. கலைஞர்களை வேணும் கேட்டால் மீன் நல்லா பெருகுமா, இந்த செலவிச்சா மீன் பெருகுன்றது எப்படி இருக்குன்னா, இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினார்கள் லட்சுமி படத்தை போட்டால் பணம் மதிப்பு வந்து பெருகும், நாட்டுக்குடி செல்வம் பெருகணும், அதை விட மோசமான ஒரு இதாக இருக்குது. பகுத்தறிவுன்ற பேரில் பைத்தியகாரத்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்றைக்கு ஒரு கூட்டம். இதுக்கு பிறகாக பூலகி நண்பர்கள் வந்து பேசினாங்க, அவங்க பேசும்போது அந்த 160 நாடுகளுடைய அந்த சுற்றறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க, அதில் 6 இடத்துல சென்னை குறித்தான அந்த பாதிப்புகள் ஏற்படும், 100 மீட்டருக்கு அந்த கடலுடைய எல்லை வந்து விரிவடைஞ்சு வெளியே வரும், இதனால் உப்புத்தறையாக மாறுவதற்கான பாதிப்புகள் ஏற்படுது, எனக்குரிய 20 கிராமங்கள் இதனால் பாதிக்கப்படும், உப்புத்தறையாக மாறும் அப்படின்ற விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இது குறித்து யாராவது பதிலளிங்கடா அப்படின்னா, திமுக சார்பில் வந்தவர்களோ இல்லை வேற இதுக்கு யார் சும்படிச்சு பேசுறாங்களோ ஒருத்தரும் பதிலளிக்கல. சுற்றுச்சூழல் ரீதியாக இது என்ன பாதிப்பு ஏற்படும், அதுதானே மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் நடத்துகிற கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன, சுற்றுச்சூழல் ரீதியாக இதனால் என்ன பாதிப்பு, இந்த பாதிப்பு இல்லை அதை தானே பேசியிருக்கணும், அதை விட்டு போட்டு முத்தமிழ்ஞர் கலைஞர் ஒருத்தரெல்லாம் பேசுகிறாரு, பேனா இல்லைன்னா எப்படிங்க படிப்பீங்க, உங்கள் பிள்ளைங்களாம் எப்படிங்க படிக்கும், திமுகவினுடைய அபிமானிகள் எந்த அளவுக்கு பைத்தியகரதமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எது அந்த 138 அடி அந்த பேனாசிலையை வச்சு எழுத போறீங்களா, படிக்க போறீங்களா, என்ன கிறுக்குத்தனமாக இருக்குது. நீங்கள் பாருங்க, இதுக்கு வந்து ஒரு ஒப்பீட்டை காமிக்கிறாங்க, அதாவது துபாயில் வந்து பாம் ஜுமேரான்னு ஒரு ஐலாண்டு இருக்குது, அதாவது பனை அந்த ஈச்சமர ஓலை வடிவில் ஒரு ஐலாண்டு வந்து கட்டினாங்க, அங்கே ஐலாண்டே இருக்குது, அங்கே மக்களே வந்து வச்சுக்கிறாங்க, இங்கே ஒரு சிலை வைக்கிறதுக்கு எதுக்குறீங்க அப்படின்னு நாம சொல்றோம். அதுவுமே சுற்றுச்சூழலுக்கு எதிரானதுதான், ஒரு சின்ன சீற்றம் கடல் சீற்றம் ஏற்பட்டால் அதுவும் முற்றுமுழுதாக மூழ்கி போகும், அதற்கு பிறகாக எண்ணற்ற ப்ராஜெக்டை கல்ஃபில் வந்து நடத்துறாங்க இந்த மாதிரி செய்யணும்னு, அதெல்லாம் தோல்வியிலே முடிஞ்சதை நீங்கள் வந்து அப்பட்டமாக மறைச்சிட்டு இப்போ பாம்ஜுமேரா வச்சுட்டாங்க அதனால் பேனாசில் வைக்க போகிறேன்னு எப்படி இது அபத்தமான வாதமாக இருக்குது. இதுக்கு மேலே நான் கேட்குறேன், நீ பேனாசில் வைக்க போகிறேன்றல பாம்ஜுமேரா மாதிரி துபாயினுடைய கல்வியினுடைய தரம் என்ன, மருத்துவத்தினுடைய தரம் என்ன, உள்கட்டமைப்பினுடைய தரம் என்ன, மக்களினுடைய நல்வாழ்வினுடைய தரம் என்ன, அதெல்லாம் தான் நீ வச்சிருக்கிறியா, நீயே அறிவிக்கிற 10027 பள்ளிக்கூடம் ஓ கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, 10027 பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த நிலைமையில் இருக்குது, கட்டிடம் வந்து பாழடைந்த நிலைமையில் இருக்குதுன்னு, அதை சரி பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, அதை விட்டு போட்டு 81 கோடி மக்கள் பணத்தை நீங்கள் பாருங்க. தமிழக அரசினுடைய கடன் 2023 இந்த நிதியாண்டில் மட்டும் தமிழக அரசுக்கு வாங்க போகிற கடனுடைய தொகை வந்து 90116 கோடி. அப்போ இது மொத்த கடன் வந்து எவ்வளவாக அதிகரிக்கும் அப்படின்னா 653348 கோடி. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த 90116 கோடி வாங்குறீங்கல்ல, எதுக்காக வாங்குறீங்க, கடனாக வாங்குறீங்க, மக்களுடைய நல்வாழ்வுக்காக வாங்குறீங்க, அப்படி மக்களுடைய நல்வாழ்வுக்காக வாங்கக்கூடிய கடனை எதுக்காக செலவு பண்ணுறீங்க, 81 கோடி இந்த செலவிக்கிறதுக்காக, இந்த செலவிக்கிறனா மக்களுடைய கல்வி மேம்பட போதா, மருத்துவம் மேம்பட போதா, மக்கள் பசி பண்ணில் கிடக்கிறாங்க அது மேம்பட போகுதா, இதனால் என்ன பலன் கிடைக்கும் போகுது, ஒரு பலன் கிடையாதே. அப்போ செலவிக்க போகிறேன்னா உங்கள் சொந்த காசில் வைங்க, திமுகவினுடைய அமைச்சர்கள் வைங்க, எம்எல்ஏக்கள் வைங்க, வீட்டுக்கு வீடு கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது, மக்கள் பணத்தில் வைக்கிறது எப்படி எடுத்துக்க முடியும்,
நீங்கள் பட்டேல் சிலை வைக்கும் போது ஏற்றீங்களா எழுத்தீங்களா? 3000 கோடி வச்சாங்கல்ல குஜராத்தில், பட்டேல் சிலை வைக்கும் போது எல்லாரும் எதிர்க்கிறதுன்னு செஞ்சீங்க, மக்களுடைய பணத்தை வந்து வாரி இறைக்கிறாங்க, இதுக்கு அப்பட்டமான ஒரு மோசமான திட்டம் எதிர்த்தீங்கல்ல, இப்பயே இதை வந்து ஆதரிக்கிறீங்க. ஏற்கனவே இப்படி தான் பெரியார் சிலை வைக்க போகிறேன்னு கிளம்புனாங்க, அதாவது அவங்க திராவிடர் கழகத்தினுடைய அந்த இதில் வைக்க போகிறேன், 100 அடி வைக்க போகிறேன்னு கிளம்புனாங்க. இது மக்கள் பணம். அப்போ நாம கேட்குறேன், மாயாவதி ஆக சிறந்த உதாரணம். உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி இந்த மாதிரி தான் முதலமைச்சராகிறதுக்கு பிறகாக அந்த பகுஜன் சமாஜினுடைய அந்த சின்னத்தை வந்து, யானை சின்னத்தை அங்கங்கே நிறுவினாங்க, யானை சிலையை. இது மக்களுடைய அதிருப்தி மாயாவதி மேலே ஏற்படுத்திருக்கு காரணம் இந்த யானை சிலை அப்படின்றது தான் யதார்த்தம். இந்த யானை சிலையை வந்து மக்கள் பணத்தை அத்தனையும் மீனெடுக்கக்கூடிய விதமாக எங்கே பார்த்தாலும் யானை சிலை, யானை சிலை, யானை சிலைன்னு யானை சிலையை வச்சாங்க. கடைசியில் மக்கள் மாயாவதியை தூக்கி எரிஞ்சாங்க. இன்னைக்கு மாயாவதி வந்து உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, 1% ஓட்டு எடுக்கிறதுக்கு திணறிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மாயாவதி நினைவில் இருக்கட்டும். திமுகவுடைய குண்டர்கள் இன்னைக்கு ரவுடிசம் பண்ணுறது பார்க்குறோம். அண்ணன் சீமானவர்கள் வந்து உடைப்பன் பேசுகிறார், என்ன உடைப்பன் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறார் அண்ணன் சீமானவர்கள், முதல்ல கருத்தை சொல்கிறார், சுற்றுச்சூழல் ரீதியாக இவ்வளோ வந்து நீங்கள் இது ஆக்கிரமிக்க போகிறீங்க, இதனால் ஆமைகள் பாதிக்கும், மீன் வளம் பாதிக்கும், 13 கிராமங்களுடைய மீன்பிடி அந்த வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்னு பேசும்போது, நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அண்ணன் சீமானவர்கள் சுற்றுச்சூழல் ரீதியாக பேசிட்டு இறங்கியிருப்பார். அவருக்கு அதில் இதில் அரசு பண்ண வேண்டிய எதுவுமே இல்லை. சுற்றுச்சூழல் ரீதியாக பேச வந்திருக்கிறோம், இதில் இன்னும் பாதிப்பு ஏற்படும், இந்த சாதனங்கள்னு ஒன்றும் கிடையாது, இல்லை இன்னும் பாதகங்கள் ஏற்படும் அப்படின்றது பேசுறதுக்காக தான் அந்த கூட்டம். அதை பேசுறதுக்கு தான் அண்ணன் சிவன் வந்து மேடையிருந்தாங்க. நீ என்ன பண்ண, பேச விடாமல் கூச்சல் குழப்பம் போட்டேன். அந்த நேரத்தில் தான் உனக்கு படுதலடி தரும் விதமாகத்தான் நீ மீறி வைக்கிறது தடுப்போம், மீறி வச்சனா அது உடச்சேரியும்னு சொல்கிறாரு. உடச்சேரியும்னு என்ன அர்த்தம், ஆட்சி அதிகாரம் நாளைக்கு என் கைக்கு வரும்போது சுற்றுச்சூழலுக்கு மாசு விளைவிக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய இது இருக்கக்கூடாது, இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும், அதனால் சட்டத்தை மீறி கட்டப்பட இந்த பேனாசிலையை நான் இடிப்பேன் அப்படின்றது அங்கே பொருள். ஏன் நீங்கள் இடிக்கலையா, மக்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்விடங்களை ஆக்கிரமிப்புன்ற பேரில் வீட்டை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் இடிக்கலையா, குடிசை மாற்று வாரியம்ன்ற பேரில் மக்களுடைய வீட்டெல்லாம் இடித்து தள்ளிட்டு வேற எங்கேயா தூக்கி போடலையா, நீங்கள் எத்தனை சம்பவத்தை சொல்ல முடியும், திருவொற்றியூரில் இடிச்சிங்க, மயிலாப்பூர் பக்கத்தில் இடிச்சிங்க, இப்படி எத்தனை இடத்துல இடிச்சிங்க, சென்னை முழுக்க திருவள்ளிக்கணையில் இடிச்சிங்க, உதயநிதியுடைய சொந்த தொகுதியில். அப்போ அதே மாதிரி ஒரு சட்ட நடவடிக்கை, ஒரு அரசு நடவடிக்கையாகத்தான் நரசிம்மனவர்கள் வந்து பதிவு செய்தார். இவர்களுடைய உடனே நீங்கள் வச்ச உடனே நான் இடிப்பன் சொல்லுது, நான் புல்லோ சொல்லி வச்சு இடிப்பன் சொன்னாங்களா, ஆச்சதிகாரங்கள் கைக்கு வரும்போது உறுதியாக இப்போதும் சொல்கிறோம், இதை வந்து கடலிலே நிறுவினால் இடிக்கத்தான் செய்வோம். கருணாநிதிக்கு வந்து சிலை வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைங்க, நம்ம எதிர்க்கல, எத்தனையோ பேருக்கு வந்து சிலை இருக்குது, நீங்களும் வச்சுட்டு போங்க. ஆனால் 2 விஷயம் வைக்கிறோம், மெரினா கடற்கரைக்குள்ளாக கருணாநிதியுடைய சிலை இருக்கக்கூடாது, இன்னொன்று மக்கள் பணம் 81 கோடி, அது எத்தனை 1 கோடியாக இருந்தாலும் சரி மக்கள் பணத்தில் இந்த சிலை வைக்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா எத்தனை இடங்கள் வச்சுருக்கீங்கள, தமிழ்நாடு முழுமைக்கு ஜி ஸ்கொயர் பட்டா போட்டு வச்சுருக்கீங்க, ஜி ஸ்கொயருடைய இடத்துல எங்கே வேணால் போய் வைங்க, அத்தனை வீடு வச்சுருக்கீங்கள, கோபாலபுரத்தில் வச்சுருக்கிறீங்க, மற்ற அண்ணா அறிவாலயத்தில் தூக்கி வைங்க, ஜிஐண்ட் ஆஃபீஸில் வைங்க, எங்கே வேணால் தூக்கி வைங்க, ஆனால் கடலில் வைக்கிறன்றதை ஒருபோதும் நாங்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டோம். உங்களுக்கு என்ன பேனா சிலை வைக்கிறோம் அவ்வளோதானே, இந்த பேனாவை கொண்டு போய் கருணாநிதி சபாதியில் அப்படி நட்டி வைங்க. இதை மீறி பேனா சிலை வைக்க போகிறோம், பென்சில் சிலை வைக்க போகிறோம், கருணாநிதியுடைய கண்ணாடிக்கு வைக்க போகிறோம், மஞ்சள் துண்டு வைக்க போகிறோன்னு கிளம்புனீங்கன்னா உறுதியாக சொல்கிறோம், இப்பயும் அண்ணன் சீமானவர்கள் சொன்னதை போல நீங்கள் வச்சிங்கன்னா நாங்கள் உடைப்போம்.